நம்முடைய மனதினுடைய ஒரு இயற்கையான நிலை வந்து ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் நமக்கு என்ன தோணுதுன்னா, அது ஒரு ஃபிக்ஸடாக ஒரு நல்ல நிலையாக இருக்கணும்னுட்டு சொல்லி காலங்காலமாக எல்லாருமே முயற்சி பண்ணுறோம். ஒரு நல்ல நிலையாக ஒரு பாறை மாதிரி அசையாமல் இருக்கணும், ஒரு அமைதியாக இருக்கணும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும், ஏதோ ஒரு நல்ல நிலையில் ஒரே நிலையாக அப்படியே உறைஞ்சி போயிடணுங்கிற மாதிரி நம்ம கற்பனையில் அப்படி தான் இருக்குது. ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கணும், அப்படி ஒரு நிலமை நமக்கு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது காலங்காலமாக. ஆனால் அதனுடைய இயற்கையான தன்மைன்னு சொன்னால் ஒரு ஆறு மாதிரி ஓடணும், அதுதான் அதனுடைய இயற்கை. அப்படி ஆறு மாதிரி ஓடுறதுக்கு பேர் தான் லிபரேஷன் சொல்லி சொல்கிறது. ஏன்னா லிபரேட்டடாக இருக்குது, சுதந்திரமாக இருக்குது, எங்கேயுமே லாக் ஆகலை. ஆனால் நம்ம அடியாமல் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு நல்ல நிலையை பிடிச்சு வைக்கிறதும் மோசமான நிலையை அப்புறப்படுத்துறதுங்கிற மாதிரி நமக்குள்ளேயே நம்ம ஒரு போராடிக்கிட்டே இருக்கும். பிற என்னெல்லாமோ முயற்சி பண்ணி, என்னெல்லாமோ நல்ல நிலையில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி முடியாமல் இப்படி அப்படியே அதை விட்டுறோம், கைவிட்டுறோம். இப்படியே தான் தொடர்கதையாக இருந்துக்கிட்டே இருக்குது. பிற கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், நம்ம இந்த முயற்சி, எந்த முயற்சியுமே தேவையில்லை, இயற்கையே நல்லாயிருக்குங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நம்ம வரோம். அப்போ நம்முடைய எல்லா முயற்சியும், ஏன்னா நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் நம்மளை அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல லாக் பண்ணுறது தான். அப்படி அரெஸ்ட் பண்ணி லாக் பண்ணுறது எல்லாமே சரியில்லை, அதை அப்படியே விட்டு இயற்கையாக விட்டுறது தான் கரெக்டு ங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு இதை தான் வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிடுறோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேரும் நம் ஞானம்னு சொல்லி சொல்கிறோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து நம்ம மனசு வந்து ஆறாக ஓடுறதுக்கு உதவி பண்ணுது. இல்லைன்னு சொல்லி சொன்னால், நம்ம அதை லாக் பண்ண தான் முயற்சின்னு இருப்போம், அந்த ஓட விடமாட்டோம், நம்ம பிடிச்சி வைக்கிறதுக்கு தான் பார்ப்போம். அப்போ நம்ம எல்லா முயற்சிகளுமே அந்த லிபரேஷனுக்கு விரோதமாக இருக்குது. அப்போ அது இயற்கை தான் லிபரேஷனுக்கு உதவியாக இருக்குது. அப்போ நம்முடைய முயற்சிகளை பொறுத்த அளவில் நமக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அகம் நான்ன்னிட்டு எடுத்துக்கிட்டால், நாமன்னிட்டு எடுத்துக்கிட்டோம், ஏன்னா நாம வேறு, நம்முடைய செயல் வேறு. நாம் நம்மளை பொறுத்த அளவில் நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னால், ஆறு மாதிரி தான் இருக்கணும், ஃப்ரீயாக தான் இருக்கணும், சுதந்திரமாக தான் இருக்கணும், எந்த லாக்கிலையுமே லாக் ஆகிடக்கூடாது. ஆனால் நம்முடைய செயல்கள் வந்து அப்படி இந்த மாதிரி கூட அது பாட்டுக்கு அது போட்டு இயற்கையாக நடந்துட்டு போட்டுன்னு விடக்கூடாது. செயல்களில் தான் நம்ம வந்து சில ஒழுங்குமுறைகளை பின்பற்றணும். அப்போ செயல்களை நம்ம எப்படி ஒழுங்குமுறை பின்பற்றுறதுங்கும்போது, ஏன்னா செயல்கள் வந்து எந்த செயல்களாலும் சில செயல்கள் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஈஸியாக நம்ம அதை செஞ்சு முடிக்க முடியாது. அப்போ அதனுடைய காம்ப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி அது நமக்குள்ள மனசுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும். சிலது வருத்தத்தை கொண்டு வரும், சிலது டென்ஷனை கொண்டு வரும், சிலது ஒரு பரபரப்பான ஒரு தன்மையை கொடுக்கும். அப்படி வந்து நமக்கு ஒரு அட்வர்ஸை, நமக்கு வேண்டாத ஒரு எமோஷனெல்லாம் க்ரியேட் பண்ணும். அப்போ அப்படி பண்ணால் தான் அந்த செயல்களை செயல்படுத்த முடியும். அப்படி வரும்பொழுது நமக்கு வந்து ஏதோ நம்ம நல்லா இருந்தவங்க திடீர்னு சொல்லி தடுமாறிட்டோமேங்கிற ஒரு ஃபீலிங்கை ஏற்படும் பொழுது, அப்போ நம்ம அகம் புறத்துக்கு இடையில் சில ஒரு நெருக்கடிகள் ஏற்பட்டுருது. இப்போ இதனால தான் நான் அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு சொல்லி பிரித்து நம்ம நேற்று ஈவினிங் பார்த்தோம். அதில் வந்து சில பிரச்சனைகள் முடிஞ்சு போயிடும், முடிஞ்சு போனாலும் கூட அதை பற்றியே தாட் ஓடிக்கிட்டே இருக்கும், தேவையில்லாத தாட்டுகள் ஓடி நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்ன, ஏன்னா முடிஞ்சு போன விஷயத்துக்கு திங்கிங்கே தேவையில்லை. ஒரு செயல் பண்ணணும்னா தான் திங்கிங் தேவை. செயல்படுறதுக்கு ஸ்கோப்பே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த திங்கிங்கை விட்டுடலாம். அந்த செயல்படுறதுக்கு ஸ்கோப் இல்லைன்னா திங்கிங்க்கு அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் திங்கிங்க்கு அவசியம் இல்லை நீட்டு சொல்லி இருந்தாலும் தாட்டு வந்து நிற்காமல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தேவையான தாட்டு, தேவையில்லாத தாட்டுன்ட்டு ஏதாவது ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த தாட்டை நம்ம கண்டுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை, வந்தால் வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டா போதும். அந்த தாட்டையுமே இயற்கைக்கு இயற்கையோடு சேர்த்துற வேண்டியதான், அதை நம்ம போட்டு வரக்கூடாது வந்துருக்குன்ட்டு நினைக்க வேண்டியதில்லை. அப்போ அதனால் முடிஞ்சு போன சில பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்ன இங்கிறத நம்ம பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கிறது மூலமாக ஒரு தேவையில்லாத குழப்பங்கள் நம்மகிட்ட இருக்காது. இப்போ சில பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், சில பிரச்சனைகள் அப்படி முடிஞ்சு போன பிரச்சனையாக இருக்காது, தொடர்கதையாக இருக்கும். இப்போ ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம லைஃப் லாங்காக அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பிரச்சனை வந்து லைஃப் லாங்காக நமக்கு சில பிரச்சனைகளை கொடுக்குறதுனால மனோரீதியான ஒரு எழுச்சியையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பிரச்சனை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறது.